ஹலோ, வணக்கம் அனைவருக்கும். கிளாஸு கண்டினியூ பண்ண போகிறோம். போன கிளாஸு இந்த எக்ஸசைஸு கொஞ்சம் பாதியில் நிற்குது. என்ன பண்ணுவோம்? ஃபஸ்ட் இந்த எக்ஸசைஸை முடிப்போம், சரிங்களா? இந்த எக்ஸசைஸை முடிப்போம். ஆக்டிவ் பேசிவ் வாய்ஸ் போன கிளாஸு ஒரு எக்ஸசைஸு பாதியில் நிற்குது. ஒரு தடவை எல்லா சென்டென்ஸும் உங்களுக்கு ஒரு தடவை மாற்றி காமிச்சிடுறேன், அப்போ கொஞ்சம் ஓகேயா இருக்கும், சரிங்களா? மாற்றி காமிச்சோன்னா ஓகே ஆயிரும். எல்லா சென்டென்ஸும் என்ன பண்ணுறோம்? இப்போ வாய்ஸு மாற்ற போகிறோம். மாற்றி கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டோம்னா இந்த டாபிக் கொஞ்சம் சரியாயிரும். அது அப்படியே பாதியிலே நிற்குது. தயவு செஞ்சு அந்த போன கிளாஸை கொஞ்சம் பார்த்துட்டு வந்துடுங்க, சரியா? அந்த போன கிளாஸை கொஞ்சம் மறக்காமல் மிஸ் பண்ணாமல் பார்த்துட்டு வந்துடுங்க. இது நல்லா உங்களுக்கு தெளிவாக இருக்கும், சரியா? ரைட்டு. மதர் குக்ஸ் ஃபுட், மதர் குக்ஸ் ஃபுட் இருக்கு. சப்ஜெக்ட்டு வேர்பு ஆப்ஜெக்ட்டு. மதர் குக்ஸ் வாட் ஃபுட். இது இங்கிட்ட வந்துடும். ஃபுடு, ஃபுடுன்னு வந்துடும். ஃபுட் ட்ரை பண்ணிடுவோம், வேகமாக ட்ரை பண்ணிடலாம். ஃபுட் இஸ் குக்டு பை மதர். ஃபுட் இஸ் குக்டு பை மதர். மதர் எங்கே பண்ணி, மதர் என்ன பண்ணியாச்சு? இங்கிட்டு கொண்டு வந்தாச்சு. ஃபுட்டை இங்கிட்டு கொண்டு வந்தாச்சு. குக்ஸு ப்ரெசன்ட் டென்ஸ், அப்படிதானே? குக்ஸுங்கிறது ப்ரெசன்ட் டென்ஸ், சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். இங்கே எந்த எது இருக்கணும்? சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் இருக்கணும். சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் ஆக்டிவ் வாய்ஸ் இருந்துச்சுன்னா பேசிவ் வாய்ஸும் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் தான் இருக்கும், சரியா? சரி, அடுத்தது மதர் இஸ் குக்கிங் ஃபுட். இப்போ என்ன பண்றது? ஃபுட் இஸ் பீயிங் குக்டு பை மதர். ஃபுட் இஸ் பீயிங் குக்டு பை மதர், சரியா? இஸ் பீயிங் குக்டு, கண்டிப்பா இதை வரைஞ்சு காமிக்கணும். இஸ் பீயிங் குக்டு என்ன இருக்குது? இஸ் பீயிங் குக்டுல எந்த டென்ஸ் இருக்குது, எந்த வாய்ஸ் இருக்குது? இஸ் பி வேர்ப் பின்னாடி வி ஒன் ஐஎன்ஜி கண்டினியூஸ். அடுத்தது பி வேர்ப், இது பி வேர்ப் பின்னாடி பி த்ரீ பாசிவ். இங்கே பி வேர்ப் பின்னாடி வி ஒன் ஐஎன்ஜி கண்டினியூஸ். இது என்னது? ப்ரெசன்ட், அப்படிதானே? ப்ரெசன்ட் டென்ஸ். இஸ்னா வி ஒன், ஸோ ப்ரெசன்ட் டென்ஸ். ப்ரெசன்ட் கண்டினியூஸ் பாசிவ் வாய்ஸ். ப்ரெசன்ட் கண்டினியூஸ் பாசிவ் வாய்ஸ். இது என்னது? ப்ரெசன்ட் கண்டினியூஸ் ஆக்டிவ் வாய்ஸ். வாய்ஸ் மாற்றும் போது டென்ஸ் மாற்ற கூடாது, சரியா? மதர் வில் குக் ஃபுட், ஃபுட் வில் பி குக்டு பை மதர். ஃபுட் வில் பி குக்டு பை மதர். அடுத்தது மதர் இஸ் குக்கிங் ஃபுட், ஃபுட் இஸ் பீயிங் குக். மாத்தி போட்டோமோ? அதே இஸ் குக்கிங் ஃபுட், இங்கே இஸ் குக்கிங் ஃபுட் வருதோ. குக்டு ஃபுட் போடல, மதர் குக்டு ஃபுட். ஃபுட் குக்டு ஃபுட்னா பாஸ்ட் டென்ஸ், சரிங்களா? ஃபுட் வாஸ் குக்டு பை மதர். ஃபுட் வாஸ் குக்டு பை மதர் பாஸ்ட் டென்ஸ், சரியா? மதர் குக்டு ஃபுட் ஆக்டிவ் வாய்ஸ் பாஸ்ட் டென்ஸ், ஃபுட் வாஸ் குக்டு பை மதர் பாசிவ் வாய்ஸ் பாஸ்ட் டென்ஸ். அடுத்தது ஃபுட் வாஸ் பீயிங் குக்டு, இஸ் பீயிங் குக்டுன்னு போடக்கூடாது. வாஸ் பீயிங் குக்டு பை மதர் பாஸ்ட் கண்டினியூஸ் பாசிவ் வாய்ஸ். அடுத்தது மதர் ஹாஸ் குக்டு ஃபுட், ஃபுட் ஹாஸ் பீன் குக்டு பை மதர். ஃபுட் ஹாஸ் பீன் குக்டு பை மதர், சரியா? ஹாஸ் பீன் குக்டு ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் பாசிவ் வாய்ஸ். த்ரீக்கு த்ரீன்னு நினைக்கிறேன். ஹாஸுக்கு பின்னாடி வி த்ரீ, அப்புறம் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட், அடுத்து பி வேர்ப் பின்னாடி வி த்ரீ பாஸு. அடுத்து மதர் ஹேட் குக்டு ஃபுட், ஃபுட் ஹேட் பீன் குக்டு பை மதர். ஃபுட் ஹேட் பீன் குக்டு பை மதர். அடுத்து மதர் வில் ஹாவ் குக்டு ஃபுட், ஃபுட் வில் ஹாவ் பீன் குக்டு பை மதர்.
food will have been cooked by mother சரிங்களா என்ன பண்ணியாச்சு நம்ம எப்படி மாத்தணும் அப்படினு கொஞ்சம் பார்த்தாச்சு ஆப்ஜெக்ட்ட சப்ஜெக்ட் கொண்டு வரணும் சப்ஜெக்ட்ட ஆப்ஜெக்ட் கொண்டு வரணும் will have cooked என்னமா மாறும் will have been cooked சரிங்களா எப்படின்னு புரிஞ்சுக்கங்க ஏற்கனவே சொல்லி கொடுத்துருக்கேன் பாக்ஸ் போடுறதுக்கு பாக்ஸ் போட்டீங்கன்னா வேலை முடிஞ்சிடும் will have cooked அப்படின்னா இது என்னது வில்லுக்கு பின்னாடி வி ஒன் ஃபியூச்சர் ஃபியூச்சர் ஹாவுக்கு பின்னாடி வி த்ரீ பர்ஃபெக்ட் அப்போ இது என்னது ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் வில்லுக்கு பின்னாடி வி ஒன் ஹாவுக்கு பின்னாடி வி த்ரீ பர்ஃபெக்ட் ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் சரியா ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் ஆக்டிவ் வாய்ஸ் அப்போ வாய்ஸ் மாற்றும் போதும் ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் பாசிவ் வாய்ஸ் வில்லுக்கு பின்னாடி வி ஒன் ஹாவுக்கு பின்னாடி வி த்ரீ வில்லுக்கு பின்னாடி வி ஒன் ஃபியூச்சர் ஹாவுக்கு பின்னாடி வி த்ரீ பர்ஃபெக்ட் அடுத்தது இது என்னது பி வெர்பு பி வெர்புக்கு பின்னாடி வி த்ரீ இது என்னது பாசிவ் அப்போ ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் பாசிவ் வாய்ஸ் சரியா ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் பாசிவ் வாய்ஸ் சரி இது டென்த் புக்கில் இருக்கிற எக்ஸசைஸ் டென்த்து புக்கில் இருக்கிற எக்ஸசைஸு நாம் என்ன பண்ண போகிறோம்னா ஒரு ரெண்டு மூணு கொஸ்டின் போடணும் ஃபஸ்ட்டு இனிஷியலாக நல்லா புரிஞ்சுக்கிங்க ஆக்டிவ் பேசிவ் வாய்ஸ்டு பேசிக் தான் நம்ம நல்லா பார்த்துட்ருக்கோம் சரியா இதுக்கப்புறம் இதில் இருக்க எல்லா கொஸ்டினையும் சால்வ் பண்ணுவோம் ஆனால் இப்போ இல்லை கொஞ்சம் கொஞ்சமாக சால்வ் சரியா தே offered the job to Sundari இப்ப தே சப்ஜெக்ட் offered verb job object to preposition இது ப்ரிபோசிஷனல் ஆப்ஜெக்ட் இப்படி சொல்றாங்க அப்படிதானே இப்படி சொல்றாங்க சப்ஜெக்ட் verb ஆப்ஜெக்ட் வந்துட்டு to Sundari அது அப்படியே இருக்கட்டும் சரியா அது அப்படியே இருக்கட்டும் இதை மட்டும் மாத்தணும் இதை மட்டும் மாத்தினா அது ஜாப் was offered past tense offered past ல இருக்குதா அப்ப இங்கேயும் பார்த்தபோது past job was offered by them to Sundari சரியா the job was offered to them by Sundari அவ்வளவுதான் சரியா இது அதே மாதிரி இந்த ஹெர்ருங்கிற வார்த்தை உங்களுக்கு குழப்பம் ஹெர்ரு அடிச்சிடுவோம் ஹெர்ரு அடிச்சுட்டு தேவை போட்டுருவோம் சரிங்களா ஹெர்ருங்கிற வார்த்தை நம்ம படிக்கும் படித்ததுக்கப்புறம் ப்ரோனோன் படித்ததுக்கப்புறம் தெளிவாகும் அந்த வார்த்தை கொஞ்சம் குழப்பக்கூடாதுங்கிறத அடிச்சுட்டு தேவை போட்டேன் சோஃபியா சோல்டு த ஓல்டு கார் டு செல்வி இதை என்ன பண்ணுறது வாய்ஸ் மாற்றணும் எப்படி மாற்றுறது வாய்ஸ் எப்படி மாற்றுறது Sophia sold the old car to Selvi. The old car was sold by Sophia to Selvi. அவ்வளவுதான் சரியா The old car was sold by Sophia to Selvi. ரைட் ஒன்னாவது க்வெஸ்டின் என்னது உங்களுக்கு ஹோம்ஒர்க்கு கீழே கமெண்ட் பண்ணிடுங்க இது சப்ஜெக்ட் இது verb give what a set of pens. சரியா a set of pens கீழே என்ன பண்ணிடணும் மறக்காம கமெண்ட் பண்ணிடணும் கொஞ்சம் யோசிச்சு கொஞ்சம் ஒரு ட்ரிக்கியான க்வெஸ்சன் யோசிச்சு போடும் சரியா மற்ற எல்லா க்வெஸ்சனுக்கும் நம்ம போடுவோம் இப்போ இல்லை இப்போ இல்லை சரியா இப்போ இது இந்த விஷயங்கள் கொஞ்சம் வேகமாக பார்ப்போம் அர்ஜுன் சீஸ் a deer இது ஸ்கூல் புக்கில் இருக்குது சரியா அர்ஜுன் சீஸ் அ டியர் எப்படி சப்ஜெக்டு வேர்பு ஆப்ஜெக்ட் அப்படிதானே அர்ஜுன் சீஸ் அ டியர் அப்போ டியர் இஸ் சீன் பை அர்ஜுன் டியர் இஸ் சீன் பை அர்ஜுன் ப்ரெசன்ட் டென்ஸு இங்கே எந்த டென்ஸ் போட்டாச்சு அதே ப்ரெசன்ட் டென்ஸு போட்டாச்சு சரியா டியர் is seen by Arjun அடுத்தது
I do not like kites. I do not like kites. இப்போ ஒரு விஷயம் நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம்தான், இருந்தாலும் சில பேருக்கு கொஞ்சம் டவுட் வரும், கொஞ்சம் டவுட் இருக்கும். அவங்களுக்காக நம்ம என்ன பண்ணிடுவோம், எழுதி டூ பெஸ்ட் டீட்டெயில் கொஞ்சம் டவுட்டு நிறைய பேருக்கு இருக்கும், என்ன டவுட்டுன்னு சொல்லி. என்ன டவுட் அப்படின்னா, பஸ் ப்ளஸ் பஸ் கூட பிளே அப்படின்னா பிளேஸ், பஸ் பிளே அப்படின்னா பிளேஸ் சரிங்களா, அதான் நம்ம பிரிச்சு எழுதுறோம் சரியா. டிட் பிளஸ் பிளே அப்படின்னா played, did play, பிடிச்சு எழுதுறது சேர்த்து எழுதுறது played, does play சேர்த்து எழுதுனா plays சரியா. அதே மாதிரி do plus play என்னதான், play தான். இந்த விஷயம் நீங்க புரிஞ்சுக்கணும், do does did இது மூணுக்கு பக்கத்துலயோ என்ன சேர்த்தா என்ன வரும், பிளேன்னு மட்டும் இல்லை எந்த வேர்ப்னாலும். இது ஒரு வி ஒன் அப்படித்தானே, இது ஒரு வி ஒன் இந்த பிளே, இதுவும் என்னதான் வி ஒன் தான், மூணுமே என்னதான் வி ஒன் தான். டஸ் கூட வி ஒன் சேர்த்தா என்ன வரும், பிளேஸ் சிங்குலர், இது சிங்குலர் என்னது, இது என்னது அப்படின்னா இது சிங்குலர் வி ஒன், இது என்னது, இது வி டூ பிளே பிளேஸ், இது ரெண்டுமே வி ஒன். Played V2, play, இது என்னது V1, plays V1, play V1, plural V1, இதெல்லாம் அப்படியே ஆட் ஆகிட்டே போட்டோம் அப்படியே புரிஞ்சுக்க முடியுதான்னு பாருங்க. இது ஒரு சின்ன விஷயம்தான், டென்ஸ் மாத்துறது வாய்ஸ் மாத்துறதுல ஒரு சின்ன விஷயம், ஏற்கனவே படித்த விஷயம்தான் சரியா. டஸ் பிளஸ் பிளே அப்படின்னா என்ன அர்த்தம், டஸ் பிளஸ் பிளேனா பிளேஸ், டிட் பிளஸ் பிளேனா பிளேடு, டூ பிளஸ் பிளேனா பிளே. இன்னும் ஒரே ஒரு தடவை படிச்சிருவோம், டஸ் பிளஸ் பிளே பிளேஸ், டிட் பிளஸ் பிளேனா பிளேடு, டூ பிளஸ் பிளேனா அதே பிளே தான். இங்கே டூ நாட் லைக் கைட்ஸ்ன்னு இருக்குது, இதுக்கு என்ன அர்த்தம், ஐ டூ நாட் லைக் கைட்ஸ். ஒன் டூ பிளஸ் லைக், டூ பிளஸ் பிளே அப்படிங்கிற மாதிரி என்ன இருக்கு, டூ பிளஸ் பிளே மாதிரி டூ பிளஸ் டூ பிளஸ் லைக், லைக் டூ பிளஸ் லைக் அப்படின்னா லைக், இது என்னது வி ஒன் ப்ளூரல் வி ஒன் சரியா. இந்த டூ பிளஸ் லைக் இது ப்ளூரல் வி ஒன்னு புரிஞ்சுக்கணும். டஸ் பிளஸ் லைக்னு போட்டிருந்தாங்கன்னா லைக்ஸ் சிங்குலர் வி ஒன், லைக்ஸ்னா சிங்குலர் வி ஒன் தானே, அதை பிரிச்சு டஸ் பிளஸ் லைக்னு எழுதலாம். Like, do plus like னு எழுதலாம் plural v1, liked, did plus like அப்படினா liked plural v1, ஓ singular v1 கிடையாது, அது past v2, liked did plus like அது v2. இங்க do plus like இருக்குது, இது என்னது v1 plural v1, இதுக்கு தான் நான் இவ்வளவு கஷ்டப்படுறேன், plural v1 னு புரிய வைக்கிறது தான் கஷ்டப்படுறேன். v1 னா எந்த tense, present tense, அப்ப இங்க எந்த tense போடணும், ப்ரெசன்ட் டென்ஸ் போடணும் சரியா. கைட்ஸ் என்ன பண்ணிடணும், கைட்ஸை இங்கிட்டு கொண்டு வந்துடணும், கைட்ஸை இதா இருக்கா, கைட்ஸ் என்ன பண்ணியாச்சு, கைட்ஸ் எங்கே கொண்டு வந்தாச்சு, ஐ என்னவா மாறிடுவோம், மீயா மாறிடுவோம், பை போட்டாச்சு, ஆர் லைக் இந்த நாட் ஆக்ஷன் நடக்கல அப்படிதானே, லைக் கைட்ஸ் பிடிக்காதுன்னு சொல்கிறேன், அதே மாதிரி இங்கேயும் அந்த நாட்டை போட்டாச்சு. 2 plus like அப்படின்னா V1, plural V1, are not liked by me. இங்கேயும் பாருங்களேன், kites, plural, அதனால are போட்டோம், plural, kites, plural, are plural. அடுத்தது பாருங்க, he does not eat apples, does not eat apples. இந்த apples இங்கே எழுதியாச்சு, apples, he என்னவா மாறிடும், him மாறிடும்,
does plus eat eats singular v1 v1 present tense present tense இருக்கு இங்க எதுக்கு singular இருக்குதுன்னா இங்க he singular அதனால does singular இங்க apples தான் subject நல்லா புரிஞ்சுக்கங்க ஒரு முக்கியமான பாயிண்ட் இது நிறைய பேர் தப்பு பண்ற பாயிண்ட் he singular does singular இங்க மாறும்போது வாய்ஸ் மாத்தும் போது apples ஆயிடுச்சு apples apples plural அப்போ இங்கிட்ட என்ன போடணும் present tense v1 தான் போடணும் plural ல இது அதே சிம்பிள் present tense தான் இதுவும் அதே சிம்பிள் present tense சரியா சிம்பிள் present tense subject singular verb singular subject plural verb plural சரி இன்னும் ரெண்டு எக்ஸாம்பிள் பார்த்துட்டு என்ன பண்ணிடலாம் முடிச்சிடலாம் அர்ஜுன் இஸ் சீயிங் அ டியர் அ டியர் இஸ் சீயிங் அது அப்படியே மாறும் இஸ் பீயிங் சீன் பி வ பின்னாடி வி ஒன் ஐஎன்ஜி அடுத்து பி வ பின்னாடி வி த்ரீ பாசிவ் பி வ பின்னாடி வி ஒன் ஐஎன்ஜினா கண்டினியூஸ் இது பாசிவ் இஸ்ங்கிறது ப்ரெசன்ட் அதனால என்னது ப்ரெசன்ட் கண்டினியூஸ் சரியா அடுத்து ஹி இஸ் நாட் ஈட்டிங் ஆப்பிள்ஸ் ஆப்பிள்ஸ் are not being eaten are being eaten இத பிடிக்கணும் not eating is not eating னா இந்த is plus v1 ing இருக்கு not வந்து கன்சிடர் பண்ண வேண்டாம் எப்பவுமே not கன்சிடர் பண்ண வேண்டாம் present continuous அப்ப இங்கேயும் என்ன இருக்கணும் present continuous இருக்கணுமா b verb பின்னாடி v1 ing அடுத்து b verb பின்னாடி v3 passive b verb பின்னாடி v1 ing continuous இது present so present continuous இந்த question ல எடுக்கிற பாயிண்ட்ஸ் நமக்கு வேண்டாம் சரிங்களா இந்த ரெண்டு இது பாத்துறோம் இருக்கிற எல்லாமே என்னதுதான் நமக்கு ஸ்கூல் புக்ல இருக்கிற question தான் இத முடிஞ்சா கொஞ்சம் பாருங்க இல்லனா நம்ம என்ன பண்ணுவோம் செகண்ட் ரவுண்ட் வரும்போது grammar உடைய பேசிக் படிச்சிட்டு செகண்ட் ரவுண்ட் வரும்போது எல்லாத்தையும் பாப்போம் many people begin new projects in january many people plural அதனால begin போட்டுருக்காங்க begin what new projects object இது v1 begin ங்கிறது v1 began v2 begun v3 b e g a n v2 b e g u n begun v3 சரியா போ இது இங்க போட்டாச்சா are begun in january by many people போறோம் are begun by many people in january right என்னது are begun தான் verb be verb பின்னாடி v3 வந்திருக்கு present tense இங்கேயும் present tense இந்த question 1 ன்னு ஆரம்பிச்சி question ஒரு 10 வரைக்கும் இருக்குது இது வரிசையா நம்ம ஸ்கூல் புக்ல இருக்குது எக்ஸாம்பிளுக்காக ஒன்று நான் என்ன பண்ணேன் சால்வ் பண்ணி காமிச்சேன் மற்ற எல்லாத்தையுமே நம்ம எக்ஸசைஸை கொடுத்துருக்கிறது ஆன்சரோட நாம் என்ன பண்ணுவோம் சால்வ் பண்ணுவோம் இப்போ இல்லை சரிங்களா இப்போ நல்லா என்ன பண்ணுறோம் இந்த டாபிக் இது தான் இதுதான் பார்த்துட்டு வரோம் எல்லா டாபிக்குள்ளேயும் நம்ம என்ன பண்ணுவோம் டீட்டெயில்டாக போவோம் டீட்டெயில்டாக போவோம் கவலையே படாதீங்க டீட்டெயில்டாக போவோம் ஃபஸ்ட்டு பேசிக்காக படி சரியா இன்னைக்கு ஆக்சுவல் டாபிக் என்னதுன்னா டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசன் டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசன் யூடியூப்ல போடுறதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா வீட்டில் இருந்து உங்களுக்கு தேவையான நேரத்தில் ஃப்ரீயாக நீங்கள் படிச்சுக்கிடலாம் அப்படின்லாம் சரிங்களா ஆஃப்லைன் கிளாஸ் இருக்கும்போது இப்படி போகாது ஆஃப்லைன் கிளாஸ் இருக்கும்போது உங்களை பார்த்து உங்களுக்கு ஃப்ரீதா என்ன இது பண்ணுறீங்களா அப்படின்னு பார்த்து செக் பண்ணி தான் போவேன் ஆன்லைன் கிளாஸ்னால கொஞ்சம் அது கஷ்டமாக இருக்கு சுத்தமாக எய்தாப்பில் இருக்கவங்களுக்கு ஃப்ரீதா எப்படி இருக்குது அப்படிலாம் தெரில அதனால தான் என்ன பண்ணுறோம் முழுக்க முழுக்க கிளாஸில் ஃபோக்கஸ் பண்ணி போகிறோம் இன்னொரு விஷயம் இல்லைன்னா நடுவில் கதை அது இதுன்னு இருக்கும் நீங்கள் ஆன்லைன் வியூவர்ஸ் யூடியூப் கிளாஸ் அப்படிங்கிறதுனால என்னது முழுக்க முழுக்க கிளாஸ்லேயே போ நேரம் எடுத்து நல்ல மைண்டு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்போது பாருங்க சரிங்களா நல்லா மைண்டு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்போது பாருங்கள் நல்லா புரியும் ஸ்லோவாக பாருங்கள் ரெண்டு நாளைக்கு ஒரு வீடியோ தான் வருது பொறுமையாக படிங்க சரியா degrees of comparison அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா கம்பேர் பண்ற விதங்கள் அதுதான்
நல்லாவே பண்ணுவோம்ல கம்பேர் பண்றது ஒரு ஆளையும் இன்னொரு ஆளையும் சூப்பராக கம்பேர் பண்ணுவோம். அப்படிதான் எல்லா விதங்களையும் வச்சும் எல்லாரையும் கம்பேர் பண்ணுவோம், நம்மளையும் மற்றவங்களையும் வச்சு கம்பேர் பண்ணுவோம். கம்பேர் பண்ணிட்டு மனசு கஷ்டமா வேற இருக்கும், இருந்தாலும் கம்பேர் பண்ணிக்கிட்டே இருப்போம். அது இயல்பா மனுஷனுக்கு வர்றது சரியா. இப்போ கம்பேரிசன் பண்றதுடைய விதங்கள் தான் டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசன் சரியா. கம்பேரிசன் பண்றதுடைய விதங்கள் டிஃப்ரெண்ட் டைப்ஸ், அதுதான் என்னது டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசன் அப்படிங்கிறது சரியா. சரி, அப்போ டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசன்ங்கிறது கம்பேர் பண்ற விதங்கள் எதுக்கு மட்டும்தான் வரும், அப்ஜெக்டிவ்க்கு மட்டும்தான் வரும் சரிங்களா. அப்ஜெக்டிவ் அப்படிங்கிற வார்த்தை நம்ம படிச்சிருக்கோம்னு நினைக்கிறோம் அப்படிதானே. அப்ஜெக்டிவ், அப்ஜெக்டிவ் அப்படின்னா நவுனை பத்தி பேசுற வார்த்தை அப்ஜெக்டிவ் சரியா. இப்போ டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசன்னாலே கம்பேர் பண்ற விதங்கள் எந்த வார்த்தை எனக்கு ஞாபகம் வரணும் அப்படின்னா அப்ஜெக்டிவ் ஞாபகம் சரியா. சரி, இதுக்கப்புறம் மூணு ஃபார்ம் இருக்கு, மூணு ஃபார்ம் பாசிட்டிவ் அப்படின்ட்டு ஃபர்ஸ்ட், அடுத்தது கம்பேரிட்டிவ், அடுத்தது சூப்பர்லேட்டிவ். பாசிட்டிவ், கம்பேரிட்டிவ், சூப்பர்லேட்டிவ், இது மூணுமே டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசன் உடைய விதங்கள், கம்பேர் பண்றதுடைய விதங்கள் மூணு. என்னதுலாம் அப்படின்னா பாசிட்டிவ், கம்பேரிட்டிவ், சூப்பர்லேட்டிவ், இந்த மூணு சரியா. இந்த வார்த்தைகள் நீங்க பார்த்துருப்பீங்க, இருந்தாலும் இப்ப கொஞ்சம் பார்த்துருவோம். ஈழ முடிகிற வார்த்தைன்னா பாசிட்டிவ் எடுக்கணும், நைஸ்ங்கிறது பாசிட்டிவ் டிகிரின்னு வச்சுக்கணும். பாசிட்டிவ் நம்ம எல்லாருக்குமே தெரியும், சாதாரண ஒரு அப்ஜெக்டிவ் தான் பாசிட்டிவ் அப்ஜெக்டிவ் சரியா. கம்பேரிட்டிவ் அப்ஜெக்டிவ்னா ஈழ முடிகிற எல்லாத்துக்கும் என்ன போடணும், ஆர் போடணும். ஈழ முடிஞ்சிச்சு அப்படின்னா என்ன போடணும், ஆர் போடணும் சரியா. சூப்பர்லேட்டிவ்க்கு எஸ்டி போடணும். ஈழ முடிகிற வார்த்தைக்கு ஈழ முடிகிற வார்த்தை இருக்கா, ஆர் போடணும், அப்புறம் எஸ்டி போடணும். சரி, வைல முடிகிற வார்த்தைக்கு பாசிட்டிவ், கம்பேரிட்டிவ், சூப்பர்லேட்டிவ், டிகிரிஸ் இந்த மூணையும் நீங்கள் படிச்சுட்டா போதும் சரியா. அப்ஜெக்டிவ், ஒரு அப்ஜெக்டிவ்க்கு மூணு டிகிரி இருக்கு சரியா, மூணு டிகிரி இருக்குது ஒரு அப்ஜெக்டிவ்க்கு, மூணு டிகிரி இருக்குது. பாசிட்டிவ், கம்பேரிட்டிவ், சூப்பர்லேட்டிவ், டிகிரி அது எப்படி போடணும் அப்படின்னு தெரிஞ்சா போதும். சரி, இல்லை கம்பேரிட்டிவ் டிகிரி எப்பவுமே நல்லா பாருங்களேன், இஆர்ல முடியும் இல்ல ஆர்இல முடியும். இஆர் 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 மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, இஆர் கூட என்ன என்ன வரும் அப்படின்னா மோர், எம்ஓஆர்இ, இஆர் அப்புறம் மோர், இந்த வார்த்தைகள்லாம் வந்துச்சுன்னா கம்பேரிட்டிவ் டிகிரி. எஸ்டி இல்ல மோஸ்ட், மோஸ்ட்டுமே எஸ்டியில தான் முடியும், இது சூப்பர்லேட்டிவ் டிகிரி சரியா. எஸ்டியில முடிஞ்சா சூப்பர்லேட்டிவ் டிகிரி, இஆர் ஆர்இல கம்பேரிட்டிவ் டிகிரி சரியா. அப்ப பாசிட்டிவ், கம்பேரிட்டிவ், சூப்பர்லேட்டிவ் கண்டுபிடிக்க தெரியணும். இல முடிஞ்சுன்னா ஆறு எஸ்டி, நைஸ் நைசர் நைசஸ்ட் சரியா. ஒய்ல முடிஞ்சிச்சுன்னா ஒய்ய தூக்கிட்டு ஐஇஆர் ஏர்லி அப்படின்னா ஏர்லியர். அடுத்தது கம்பேரிட்டிவ் இருந்து சூப்பர்லேட்டிவ் இஎஸ்டி போடணும், ஒய்ய தூக்கிட்டு இஎஸ்டி போடணும். இங்கே ஐஇஆர் போடுவோம், இங்கே இஎஸ்டி போடுவோம். ஏர்லி ஏர்லியர் ஏர்லியஸ்ட், பிரிட்டி பிரிட்டியர் பிரிட்டியஸ்ட். ஃபஸ்ட் இந்த வார்த்தைகள் தெரியும், வார்த்தைகளே தெரியாமல் போயிடுச்சுன்னா பிரச்சனையே சரியா. அப்போ நான் சொல்ற விஷயங்கள் மட்டும் படிச்சுக்கோங்க, நான் சொல்ற விஷயங்கள் மட்டும் படிச்சுக்கோங்க. ஈல முடிஞ்சா ஆர் எஸ்டி, ஒய்ல முடிஞ்சிச்சுன்னா ஒய்ய தூக்கிட்டு ஐஇஆர், ஒய்ய தூக்கிட்டு ஐஇஎஸ்டி சரியா. ஏர்லி ஏர்லியர் ஏர்லியஸ்ட், பிசி பியூஎஸ்ஒய் பிசி, பிசியர் பிசியஸ்ட், பிரிட்டி பிரிட்டியர் பிரிட்டியஸ்ட் சரியா. சரி, அப்புறம் இது வவ்வலு, வவ்வல் இது அப்படிதானே, வவ்வலு ஈங்கிறது வவ்வலு, அப்புறம் ஒரு கான்சனன்ட் வவ்வல் கான்சனன்ட் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், வவ்வல் கான்சனன்ட் இடி வந்துருச்சா. வவ்வல் கான்சனன்ட் வரும்போது என்ன போடணும் அப்படின்னா வவ்வல் கான்சனன்ட், வவ்வல் கான்சனன்ட், கான்சனன்ட்டை ரெண்டு தடவை எழுதணும், இஆர் போடணும். ஏஇஐஓ யூ வவ்வல், மற்றெல்லாம் கான்சனண்ட்டா, டி
வவல் கான்சனன்ட்னு வந்திருக்கு, வவல் கான்சனன்ட் அடுத்தடுத்து வந்துச்சு அப்படின்னா கான்சனன்ட்டை திரும்பி எழுதிட்டு இஆர். அதே மாதிரி இங்கே கான்சனன்ட்டை திரும்பி எழுதிட்டு இஎஸ்டி. வெட்டுங்கிற வார்த்தையில இ வவல் டி கான்சனன்ட், கான்சனன்ட்டை திரும்பி எழுதணும், டீன்னு எழுதணும். டி இன்னொரு டி போட்டுட்டு இஆர் போட்டிங்கன்னா கம்பேர்க்கு, இன்னொரு டி போட்டு இஎஸ்டி போட்டிங்கன்னா சூப்பர் லேட்டிவ். ரைட்டா? சரி, இப்போ பெரிய வார்த்தைகள், பெரிய வார்த்தைகள் சொல்றதை விட ரெண்டு மூன்று மூணு சிலபிளுக்கு மேல, மூணு சிலபிள் இல்ல மூணுக்கு மேல. சிலபிள்னா என்னதுன்னா மாத்திரைன்னு ஒரு கான்செப்ட் தமிழ்ல, மாத்திரைன்னு நாங்க படிப்போம்ல, மாத்திரைன்னு படிச்சிருப்போம்ல, அதான் இங்கிலீஷ்ல சிலபிள்ங்கிற. எக்ஸ்பென்சிவ் அப்படின்னு ஒரு வார்த்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா எக்ஸ்பென்சிவ் சொல்லும் போதே கரெக்டாக வந்துடும் சரிங்களா. இதெல்லாம் பிடிக்கிறது ஈஸி, ஈஸியாக வந்துடும், நம்ம உச்சரிப்புலேயே வந்துடும். எக்ஸ்பென்சிவ், எக்ஸ்பென்சிவ், கம்ஃபர்டபுள், கம்ஃபர்டபுள் நாலு, எக்ஸ்பென்சிவ், எக்ஸ்பென்சிவ் மூணு. அப்போ மூணு இல்லை மூணுக்கு மேலே டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசன்ல பாசிட்டிவ் கம்பேரிட்டிவ் சூப்பர்லேட்டிவ் படிச்சுட்டு இருக்கோம். மூணு சிலபிள் இல்லை மூணுக்கு மேலே சிலபிள் வரும்போது மோரு இல்லை மோஸ்ட் போடுறோம். எக்ஸ்பென்சிவ், மோர் எக்ஸ்பென்சிவ், மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ், கம்ஃபர்டபுள், மோர் கம்ஃபர்டபுள், மோஸ்ட் கம்ஃபர்டபுள். சரியா? சரி, இப்போ ஒய் வந்தா ஒய்யை தூக்கிட்டு ஐஆர் ஐஎஸ்டி. ஈல முடிஞ்சிச்சுன்னா ஆர் சேர்க்கணும், எஸ்டி சேர்க்கணும். அப்புறம் வவ்வல் பிளஸ் கான்சனன்ட்னு வந்துச்சுன்னா கான்சனன்ட்டை திரும்பி எழுதணும், அப்புறம் இஆர் போடணும், கான்சனன்ட்டை திரும்பி எழுதணும், இஎஸ்டி போடணும். பெரிய வார்த்தைகள் ரெண்டு கான்சனன்ட்டுக்கு மே, ரெண்டு மூணு சிலபிளுக்கு மேலே, மூணு இல்லை மூன்றுக்கு மேலே. ஒன்று த்ரீ சிலபிள்ஸ் இருக்கணும் இல்லை த்ரீக்கு மேலே இருக்கும். சரியா? எக்ஸ்பென்சிவ் மூணு இருந்துச்சா எக்ஸ்பென்சிவர் எக்ஸ்பென்சிவெஸ்ட்னு எழுதிடக்கூடாது, அப்படி கிடையாது. மோர் எக்ஸ்பென்சிவ், மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ். சரியா? இந்த வார்த்தைகள்லாம் ஓரளவுக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ என்ன பண்ணுறேன், கொஞ்சம் வேகமாக போகிறேன். இந்த V1, V2, V3 ஃபார்ம்ஸ்னு ஒன்று இருக்குது, பாசிட்டிவ் கம்பேரிட்டிவ் சூப்பர்லேட்டிவ்னு ஒன்று இருக்குது. இந்த ரெண்டு விஷயங்களுமே நீங்கள் பேசிக்கான விஷயங்கள் தான், நீங்கள் பார்த்த இந்த வார்த்தைகளை பார்த்தா மட்டும் போதும் உங்களுக்கே தெரியும். சரியா? சில முக்கியமான பாசிட்டிவ் கம்பேரிட்டிவ் சூப்பர்லேட்டிவ் ஃபுல்லாகவே இதுதான். குட்டு பெட்டர் பெஸ்ட், பேடு வேர்ஸ் வேர்ஸ்ட். சரிங்களா? இந்த ரெண்டு மட்டும் படித்தா போதும். குட்டு பெட்டர் பெஸ்ட்டு, பேட் வேர்ஸ் வேர்ஸ், இதை மட்டும் இப்போதைக்கு படித்தா போதும். சரியா? இதில் என்ன பண்ணாது, நார்மலாக அந்த ஆர்டர் ஃபாலோ பண்ணார். சரியா? நைஸ், நைசர், நைசஸ்ட் ஈஸியாக போட்டோம்ல. அப்புறம் வெல்த்தி, வெல்த்தியர், வெல்த்தியஸ்ட் ஈஸியாக போட்டோம்ல. அந்த மாதிரி இது வராது. குட் வந்துச்சுன்னா பெட்டர் பெஸ்ட், பேட் வேர்ஸ் வேர்ஸ். என்ன பண்ணணும்னா நீங்கள் எனக்கு ஒரே ஒரு விஷயம் பண்ணால் போதும், V1, V2, V3 forms அது என்னன்னு தெரியணும், பாசிட்டிவ் கம்பேரிட்டிவ் சூப்பர்லேட்டிவ் அது என்னன்னு தெரியும். சரியா? இல்லை பாருங்களேன், பேடுங்கிற வார்த்தை எப்படி வந்துருக்குன்னு பாருங்களேன். பேடுனா வேர்ஸ் வேர்ஸ்ட், பேடு வேர்ஸ் வேர்ஸ்ட், பியூட்டிஃபுல், பியூட்டிஃபுல் மூணு இருக்குது, அதனால மோர் பியூட்டிஃபுல், மோஸ்ட் பியூட்டிஃபுல், பிக்கு பிக்கு. இதில் பாருங்க வவல் கான்சனன்ட் அப்படின்னு என்ன சொன்னேன், கான்சனன்ட்டை திரும்பி எழுதிட்டு இஆர், கான்சனன்ட்டை திரும்பி எழுதிட்டு இஆர். இங்கே கான்சனன்ட்டை திரும்பி எழுதிட்டு எஸ்டி. பிளாக்கு, பிளாக்கர், பிளாக்கஸ்ட், பிரைட்டு, பிரைட்டர், பிரைட்டஸ்ட், கிளீன், கிளீனர், கிளீனஸ்ட், கிளவர், கிளவர், கிளவரஸ்ட், எல்லாமே போடுறோம். டிஃபிகல்ட் தான் பாருங்க, டிஃபிகல்ட், டிஃபிகல்ட். சரியா? நான் சொல்கிற வார்த்தைகள் மட்டும் பாருங்கள், மற்ற வார்த்தைகள் குழப்பிச்சுன்னா பரவாயில்ல, பின்னாடி எல்லா வார்த்தைகளும் தெளிவாயிடும். டிஃபிகல்ட் மூணு சிலபிள்ஸ், ஸோ மோர் டிஃபிகல்ட், மோஸ்ட் டிஃபிகல்ட். ஃபேசினேட்டிங், ஃபேசினேட்டிங் நாலு சிலபிள், மூணு இல்லை மூணுக்கு மேலேனாலே மோர் மோஸ்ட், ஸோ மோர் ஃபேசினேட்டிங், மோஸ்ட் ஃபேசினேட்டிங். அப்புறம் முக்கியமானது குட்டு, குட்டு பெட்டர் பெஸ்ட். சரியா? சரி, பாசிட்டிவ் கம்பேரிட்டிவ் சூப்பர் லேட்டிவ் டிகிரி என்னன்னு படித்தாச்சு, அந்த வார்த்தைகள் எப்படி வரும்னு படிச்சாச்சு. இதில் பாருங்களேன், இது பாசிட்டிவ் டிகிரி சென்டென்ஸ்னு சொல்லுவோம். எதை வச்சு, இந்த வார்த்தையை வச்சு, கைண்ட், கைண்டு, கைண்டர், கைண்டஸ்ட். இதுதான் மூணு டிகிரி, கைண்டு, கைண்டர், கைண்டஸ்ட், இதுதான் மூணு டிகிரி.
கைண்ட்ங்கிறது பாசிட்டிவ் டிகிரி, அந்த வார்த்தையை வச்சு பாசிட்டிவ் டிகிரின்னு சொல்லியாச்சு. ரைட், அடுத்தது மோர் டிஸ்ட்ரக்டிவ். மோர் வந்துச்சுனாலே கம்பேரிட்டிவ் டிகிரி, கம்பேரிட்டிவ் டிகிரி சொல்லியாச்சு. அடுத்தது ஹையஸ்ட், எஸ்டி, சூப்பர்லேட்டிவ் டிகிரி. வேற எந்த வார்த்தையும் பார்க்கக்கூடாது, நீங்க அட்ஜெக்டிவை தான் பார்க்கணும். சாதாரணமாக இருந்துச்சுன்னா பாசிட்டிவ், ஈஆர் இல்லை மோர் போட்டிருந்துச்சுன்னா கம்பேரிட்டிவ், எஸ்டி இல்லை மோஸ்ட் இருந்துச்சுன்னா சூப்பர் லேட்டிவ். இப்படி கூட க்வெஸ்சன் கேட்பாங்க. சென்டென்ஸை கொடுத்துட்டு குரூப் ஃபோர் க்வெஸ்சனில் இப்படி கேட்டிருந்தாங்க போன குரூப் ஃபோரில். சென்டென்ஸை கொடுத்துட்டு இது பாசிட்டிவ் டிகிரியா, கம்பேரிட்டிவ் டிகிரியா, சூப்பர் லேட்டிவ் டிகிரியா அப்படின்னு கேட்பாங்க. அப்போ நீங்கள் மோர் இல்லை ஈஆர் இருந்துச்சுன்னா கம்பேரிட்டிவ்னு போட போறீங்க, எஸ்டி இல்லை மோஸ்ட் இருந்துச்சுன்னா சூப்பர் லேட்டிவ்னு போட போறீங்க, சாதாரணமான ஒரு அப்ஜெக்டிவ் இருந்துச்சுன்னா பாசிட்டிவ் டிகிரின்னு போட போறீங்க. இதெல்லாம் ஸ்கோரிங் ஏரியா, இந்த இடத்துல தப்பு விடக்கூடாது. ஆக்சுவலாக எங்க தப்பு வரும்னா இதுல தான் தப்பு, இதுல தான் தப்பு. சரியா, படம் போட்டு என்ன பண்ண போறோம், நம்ம இப்போ புரிஞ்சிக்க முயற்சி செய்ய போறோம். சரியா, இந்த விஷயம் புரிஞ்சிடுச்சுன்னா உங்களுக்கு டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசன்ல மார்க் போகாது. எந்த விஷயம், இந்த விஷயம், நோ அதர் கேர்ள் இன் த கிளாஸ் இஸ் ஆஸ் டால் ஆஸ் ரம்யா. ஆஸ் டால், ஆஸ் டால் பாசிட்டிவ் டிகிரி, டாலர் கம்பேரிட்டிவ் டிகிரி, டாலஸ்ட் சூப்பர்லேட்டிவ் டிகிரி. சரி, இப்போ இந்த சென்டென்ஸுக்கு என்ன அர்த்தம்னு பார்ப்போம். நோ அதர் கேர்ள் இன் த கிளாஸ் இஸ் ஆஸ் டால் ஆஸ் ரம்யா அப்படின்னா அழிக்கணும், இது அழிக்கணும். ரம்யா ரம்யான்னு ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்க எப்படி இருக்காங்க, கிளாஸ்ல இருக்கிற எல்லா கேர்ள்ஸும் இவ்வளோ ஹைட்ல இருக்காங்க, ரம்யா மட்டும் எப்படி இருக்காங்க, இவ்வளோ ஹைட்ல இருக்காங்க. சரிங்களா, ரம்யா மட்டும் இவ்வளோ ஹைட்ல இருக்காங்க, மற்ற கேர்ள்ஸ்லாம் இவ்வளோதான் இருக்காங்க. அப்ப என்ன சொல்றோம், நோ அதர் கேர்ள் இந்த கிளாஸ், கிளாஸ்ல மொத்தமா கிளாஸ், மொத்த கிளாஸ்ல ரம்யா அளவுக்கு யாருமே என்ன இல்லை, டாலாக இல்லை அப்படின்னு சொல்றோம். அப்ப எந்த வார்த்தை நீங்க பார்க்க வேண்டிய முக்கியமான வார்த்தை, கலர் மாத்தி மாத்தி அடிச்சுக்கிறேன், நோ அதர் கேர்ள். இது முக்கியம், என்ன சொல்ல வாரேன்னு புரிஞ்சுக்குங்க. ரம்யா அளவுக்கு ஹைட்டா யாருமே இல்லைன்னு சொல்லுவா. இத கம்பேரிட்டிவா மாத்தணும்னா எப்படி மாத்துறாங்க, இந்த கம்பேரிட்டிவா எப்படி மாத்துறாங்க, ரம்யா இஸ் டாலர், டாலர் போடணும். கம்பேரிட்டிவா மாத்தும் போது டாலர் போடணும், சூப்பர்லேட்டிவ் மாத்தும் போது டாலஸ்ட்னு போடணும். சரியா, டாலர் டாலஸ்ட், டாலர் தேன் ரம்யா, டாலர் தேன் எனி அதர் கேர்ள், என் மத்த எந்த கேர்ளை விட ரம்யா வந்து என்னது, டாலா இருக்காங்க. மத்த எந்த கேர்ளை விடையும் ரம்யா எப்படி இருக்காங்க, டாலா இருக்காங்க. அடுத்தது ரம்யா இஸ் டாலஸ்ட் கேர்ள் இந்த கிளாஸ் அப்படின்னாலும் அதே அர்த்தம் தான், கிளாஸ்ல அவங்க தான் என்னது அதிகபட்ச ஹைட் அப்படின்னு சொல்றோம். அப்ப புரிஞ்சுக்கிங்க, மூணுக்குமே ஒரே அர்த்தம் தான், மூணுக்குமே ஒரே அர்த்தம் தான். ஒன்று பாசிட்டிவ் டிகிரியில் எழுதுறோம், அடுத்து கம்பேரிட்டிவ், அடுத்தது சூப்பர்லேட்டிவ்ல எழுதுறோம், ஒரே அர்த்தம் தான். ரம்யா அளவுக்கு யாருமே டாலா இல்லை, நோ அதர் கேர்ள் இஸ் ஆஸ் டால் அஸ் ரம்யா. அடுத்து ரம்யா இஸ் டாலர் தென் எந்த ஒரு கேர்ள், கிளாஸ்ல எந்த கேர்ள் எடுத்தாலும் ரம்யா எப்படி இருக்காங்க, டாலா இருக்காங்க. அடுத்தது ரம்யா இஸ் டாலஸ்ட் கேர்ள் இந்த கிளாஸ், கிளாஸ்ல அவங்க தான் என்னது, tallest. இது ஃபர்ஸ்ட் கேஸ், இதுதான் என்னது ஃபர்ஸ்ட் கேஸ். சரி, அடுத்தது செகண்ட், படம் போடுறேன் புரிஞ்சுக்க ட்ரை பண்ணும். படத்தை வச்சு என்ன பண்ணணும், புரிஞ்சுக்கணும். செகண்ட் படம் இந்த இதான் ஃபுல் கிளாஸ்னு வச்சுக்கிறோம். கொஞ்சம் கேர்ள்ஸ் ஷார்ட்டாக இருக்காங்க, சரிங்களா. இதெல்லாம் யாரு, டாலா இருக்கிற கேர்ள்ஸ். மீனிங் என்னன்னு பாருங்க,
மீனிங் என்னன்னு பாத்துக்கங்க. வெரி ஃபியூ கேர்ள்ஸ் ஆர் இந்த வெரி ஃபியூ கேர்ள்ஸ் இந்த கிளாஸ் ஆர் ஆஸ் டால் அஸ் ரம்யா. இதுவும் பாசிட்டிவ் டிகிரி. வெரி ஃபியூ கேர்ள்ஸ் இந்த கிளாஸ் ஆர் ஆஸ் டால் அஸ் ரம்யா, பாசிட்டிவ் டிகிரி. நோ அதர் கேர்ள் இந்த கிளாஸ் இஸ் ஆஸ் டால் அஸ் ரம்யா, இதுவும் பாசிட்டிவ் டிகிரி. என்ன வித்தியாசம், என்ன வித்தியாசம்? வெரி ஃபியூ கேர்ள்ஸ் இந்த கிளாஸ் ஆர் ஆஸ் டால் அஸ் ரம்யானா, படத்தை பாருங்க, கேர்ள்ஸ் இவ்வளோ டாலாக இருக்காங்க, கொஞ்சம் கேர்ள்ஸ் இவ்வளோ டாலாக இருக்காங்க, எவ்வளோ டாலாக அந்த இருக்குல்ல, இவ்வளோ டாலாக இருக்காங்க. மீதி கொஞ்சம் கேர்ள்ஸ் எப்படி இருக்காங்க? ரம்யா அளவுக்கு கொஞ்சம் பேர் என்னவா இருக்காங்க? டாலா இருக்காங்க. அப்போ ரம்யா அளவுக்கு டாலா இருக்கிறது ரொம்ப கம்மியான கேர்ள்ஸ். அப்படின்னா ரம்யா ஆறடி இருக்கிறாங்க, நிறைய கேர்ள்ஸ் அஞ்சரை அடி இருக்கிறாங்க. ரம்யா ஆறடி பிளஸ் ரம்யா கூட கொஞ்சம் கேர்ள்ஸும் ஆறடியில் நிற்கிறாங்க. இப்போ சிக்ஸ் ஃபீட்டில் இருக்கிறது, எக்ஸாம்பிளுக்கு சிக்ஸ் ஃபீட்டில் இருக்கிறது ரம்யா மட்டும் கிடையாது, ரம்யாவும் கொஞ்சம் கேர்ள்ஸும், ரம்யாவும் அவங்க கூட சேர்ந்து கொஞ்சம் கேர்ள்ஸும் ஆறடியில் இருக்கிறாங்க. அப்போ அவங்க வெரி ஃபியூ கேர்ள்ஸ் ஆர் ஆஸ் டால் அஸ் ரம்யா, ரம்யா அளவுக்கு ஹைட்டாக கொஞ்சம் கேர்ள்ஸ் இருக்காங்கன்னு சொல்கிறது தான் இந்த கண்டிஷன். ரம்யா அளவுக்கு எந்த கேர்ளுமே டாலா இல்லைன்னு சொல்கிறது இது. வித்தியாசம் புரிஞ்சுக்குங்க. இதுக்கு என்ன அர்த்தம்? ரம்யா அளவுக்கு யாருமே டாலா இல்லை. ஃபஸ்ட்டு மேலே இருக்கிறது, கீழே இருக்கிறது. ரம்யா அளவுக்கு ரொம்ப கம்மியான கேர்ள்ஸ் தான் டாலா இருக்காங்க. நோ அதர் கேர்ள், எந்த ஒரு கேர்ளும் டாலாக இல்லை ரம்யா அளவுக்கு, கீழே ரம்யா அளவுக்கு ரொம்ப கம்மியான கேர்ள்ஸ் டாலா இருக்கு. சரியா, ரெண்டுக்கு வித்தியாசம் புரிஞ்சிருச்சா? வித்தியாசம் உங்களுக்கு புரியணும். சரியா, எக்ஸாம்பிள் போடுவோம், போட போட நல்லா புரியும். அடுத்தது பாருங்க, ரம்யா இஸ் டாலர் தேன், ரம்யா இஸ் டாலர் தேன் என்ன இருக்கு? மோஸ்ட் அதர் கேர்ள்ஸ் இருக்கும், இல்லை மெனி அதர் கேர்ள்ஸ்னு இருக்கு. இங்கே என்ன இருக்கு? எனி அதர் கேர்ள், எந்த ஒரு கேர்ளை விட ரம்யா டாலர் அப்படின்னு இருக்கு. இங்கே என்ன இருக்குது? மெஜாரிட்டி ஆஃப் கேர்ள்ஸை விட ரம்யா டாலர். கரெக்டு தானே? ஏன்னா ரம்யா அளவுக்கு ஈக்குவல் ஹைட்டில் கொஞ்சம் பேர் இருக்காங்க, அவங்க அளவுக்கு ஈக்குவல் ஹைட்டில் கொஞ்சம் பேர் இருக்காங்க, அவங்கள விட கட்டையா ரொம்ப கம்மி, அவங்கள விட கட்டையா நிறைய பேர் இருக்கிறாங்க, ஆனா கொஞ்சம் பேர் அவங்களுக்கு ஈக்குவல் ஹைட்ல இருக்கிறாங்க. சரியா, அடுத்தது மேல பாருங்க. ரம்யா இஸ் த டாலஸ்ட் கேர்ள் இன் த கிளாஸ். இங்க ரம்யா இஸ் ஒன் ஆஃப் த டாலஸ்ட் கேர்ள்ஸ் இன் த கிளாஸ். இது ரெண்டுக்கும் வித்தியாசம் உங்களுக்கு புரியணும். மாத்தும் போது தெளிவா மாத்தணும். பாசிட்டிவ் டு கம்பேரிட்டிவ், கம்பேரிட்டிவ் டு சூப்பர்லேட்டிவ். திரும்ப நான் ஒரு தடவை என்ன பண்ண போகிறேன், சுருக்கி சொல்ல போகிறேன். ரம்யா அளவுக்கு யாருமே டாலாக இல்லை, ஃபஸ்ட்டு கண்டிஷன். அப்படின்னா என்ன அர்த்தம்? ரம்யா எந்த ஒரு பொண்ணை விடையும் அதிகமான ஹைட்டில் இருக்கிறாங்க, அதுதான் கம்பேரிட்டிவ் டிகிரி. அடுத்தது ரம்யா இஸ் த டாலஸ்ட் கேர்ள் இந்த கிளாஸ்னே சொல்லி முடிச்சிடலாம். ஏன்? அவங்க அளவுக்கு யாருமே என்ன இல்லை, டாலாக இல்லை. செகண்ட் கேஸ், ரம்யா அளவுக்கு டாலாக கொஞ்சம் கேர்ள்ஸ் இருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. அப்போது ரம்யா மட்டும் தனியாக இல்லை, ரம்யா கூட சேர்ந்து கொஞ்சம் கேர்ள்ஸ் இருக்கிறாங்க, ரம்யா கூட சேர்ந்து கொஞ்சம் கேர்ள்ஸ் இருக்கிறாங்க. அப்படின்னா ரம்யா யாரை விட டாலராக இருக்காங்க? மெஜாரிட்டி ஆஃப் கேர்ள்ஸை விட டாலராக இருக்காங்க, ஆனால் அவங்க அளவுக்கு ஹைட்டுக்கு இன்னும் கொஞ்சம் பேர் மேட்சிங்காக இருக்கிறாங்க. இப்போ மூணாவதாக எழுதும்போது ரம்யா இஸ் ஒன் ஆஃப் த டாலஸ்ட் கேர்ள்ஸ் தான் எழுதணும். டாலஸ்ட் கேர்ள்ஸில் ஒருத்தங்கன்னு தான் எழுதணும். அவங்க தான் டாலஸ்ட் கேர்ள்னு எழுத முடியாது, ஏன்னா அவங்க அளவுக்கு ஈக்குவலாக ஹைட்டில் கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க. தயவு செஞ்சு இந்த விஷயம் புரியலனா திருப்பி கேளுங்க, திருப்பி கேளுங்க. புரியலனா கீழே கமெண்ட் பண்ணுங்க, அடுத்த இதில் கண்டிப்பாக இதை சொல்கிறேன். இந்த விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியம். சரியா, இந்த டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு மார்க்கு மிஸ்ஸே ஆகாது. ஒரு கொஞ்சம் எக்ஸசைஸ் மட்டும் லைட்டாக அப்படி மேலோட்டம் அப்படி பார்த்துட்டு நம்ம என்ன பண்ணிடலாம், இது பண்ணிடலாம். சரியா, திஸ் பில்டிங் இஸ் டாலர் தேன். நல்லா பார்த்துக்கோங்க, தேன்லாம் வந்துச்சுனாலே கம்பேரிட்டிவ் டிகிரி தான், தேன் வந்துச்சுனாலே கம்பேரிட்டிவ் டிகிரி தான், டாலர் தேன் கம்பேரிட்டிவ் டிகிரி.
sweeter than, sweeter er than, comparative degree, tallest, sweetest, superlative degree. ரைட், இதெல்லாம் நம்ம பார்த்தது, இது எல்லாமே புக்கில் இருக்கிற கண்டென்ட். டென்த்து புக்லையும் நைன்த்து புக்லையும் இருக்கு சரியா. டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசன்ங்கிறது டென்த்து புக்லையும் நைன்த்து புக்லையும் இருக்கு சரியா. இடங்கள்ல ஸ்பேஸ் கரெக்டாக வரும். சீஸ் ஐயோ என்னாச்சு, கட்டார்னு க்ளோஸ் ஆயிட்டானே. Priya is a dash girl. Priya is a nice girl. Priya is a nice girl. Priya. Positive degree. She is from illa inga skin la mistake irukku. Manage kuda illa question la mistake irukku. Priya. She is prettier than her sister. Adutha. Face vittu vechirundhen. Priya is the dash intelligent girl. Is the intelligent girl நீங்க போட்டீங்கன்னா அது பாசிட்டிவ் டிகிரி. மோஸ்ட் இன்டெலிஜென்ட் போட்டீங்கன்னா சூப்பர்லேட்டிவ் டிகிரி. இங்கே மோர் இன்டெலிஜென்ட் நீங்கள் போட முடியாது சரியா. ஏ இல்லை சி ரெண்டுமே போட்டுக்கலாம், மோர் இன்டெலிஜென்ட் போடக்கூடாது. ஏன் அப்படின்னா தேன் இல்லை. கம்பேரிட்டிவ் டிகிரினால என்ன இருக்கும், தேன் இருக்கும். தேன் இருந்துச்சுன்னா கம்பேரிட்டிவ் டிகிரி போட போகிறோம். இதெல்லாம் ஸ்கூல் புக் எக்ஸசைஸ் சரியா. நைல் இஸ் த டேஷ் ரிவர். நைல் இஸ் த லாங்கஸ்ட் ரிவர். நாலாவது க்வெஸ்சன் வேண்டாம், அதுக்கெல்லாம் நம்ம போவோம். வெள்ளு பெட்டருக்கு வித்தியாசம் தெரியணும், நான் சொல்லித்தரேன் இப்ப இல்லை. நைல் இஸ் த லாங்கஸ்ட் ரிவர். சூப்பர்லேட்டிவ் டிகிரி. இந்தியா இஸ் அ டேஷ் கண்ட்ரி, பிக் கண்ட்ரி அப்படின்ட்டு ஆன்சர். சைனா இஸ் டேஷ் தென் இந்தியா. வந்துட்டு கம்பேரிட்டிவ் டிகிரி. I am dash than you. Than வந்திருச்சுனாலே கம்பேரிட்டிவ் டிகிரி போடலாம், smarter. என்னன்னா கம்பேரிட்டிவ் டிகிரியில நீங்க இதை மாத்தணும் சரியா. My brother's handwriting is dash mine. Bad இருக்குது, comparative degreeல மாத்தணும். Bad comparative மாத்தினா worse. Worse than mine. Than போடணும்ல, so than போடுறோம். My brother's handwriting is worse than mine. அடுத்தது health is more important than wealth. Comparative மாத்தணும்ல, important, important. மூணு சிலபிள் இல்லை மூணுக்கு மேலன்னா மோர் இல்லை மோஸ்ட். ஸோ மோர் இம்பார்ட்டன்ட் தேன் வெல். அடுத்து பிளட் இஸ் திக்கர் தேன் வாட்டர். அடுத்தது எவரெஸ்ட். எவரெஸ்ட் இஸ் சூப்பர் லைட்டிவில் மாற்றுங்க, சூப்பர் லைட்டிவில் மாற்றணும். எவரெஸ்ட் இஸ் த ஹையஸ்ட் பீக் இன் த வேர்ல்ட் சரியா. இதெல்லாமே போடக்கூடியது தான். பார்க்கணும்னா பார்க்கலாம், இல்லைன்னா விட்டுறலாம். எல்லாத்தையுமே நான் வந்துட்டு உங்களுக்கு அனுப்பிடுறேன். உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இது இருக்கும், ஜஸ்ட் ரெஃபரன்ஸ்க்காக யூஸ் பண்ணிக்கிங்க. இது எல்லாத்தையுமே நம்ம திரும்ப எக்ஸசைஸ் போடும்போது திரும்பி இதெல்லாம் பார்ப்போம் சரியா. சென்டென்ஸ் எழுத சொல்லியிருக்காங்க, ஃபேமஸ்ங்கிற வார்த்தையை வச்சு ஏதோ ஒரு டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசன் எழுத சொல்லியிருக்காங்க. இது கொடுத்துருக்க எக்ஸசைஸ், ஸோ நம்ம எழுதியிருக்கோம். ரவி இஸ் மோர் ஃபேமஸ் தேன் ஹிஸ் ஃப்ரெண்ட்ஸ். கம்பேரிட்டிவ் டிகிரி. அடுத்தது ஹாப்பி. பாசிட்டிவ் டிகிரியில் எழுதியிருக்கோம். ஹாப்பி, ஹாப்பியர், ஹாப்பியஸ்ட் இல்லை. So, she is as happy as எல்லாருக்கும் பாசிட்டிவ்ல எழுதிருக்கோம். குட், குட், பெட்டர், பெஸ்ட். ஸோ சூப்பர்லேட்டிவ்ல எழுதுறோம். மகேஷ் இஸ் த பெஸ்ட் ஸ்டூடெண்ட் இந்த கிளாஸ். எது இருந்தாலும் எழுதலாம், நீங்கள் குட்டை வச்சு எழுதலாம், பெட்டரை வச்சு எழுதலாம், பெஸ்ட்டை வச்சு எழுதலாம். ஏதாவது ஒரு டிகிரியில் நீங்கள் சென்டென்ஸும் எழுதணும், அவ்வளோதான். இப்போ இதுக்கு வரும்.
नो अदर एनिमल इज, नो अदर एनिमल इज मोर ग्रेसफुल देन दि एलिफेंट, போடலாம் so graceful as, இங்க பாருங்க as beautiful as, இதுல என்ன பார்த்திருப்போம்ல as happy as அப்படின்னு பார்த்திருப்போம். இதுல பாருங்க எக்ஸசைஸ் வந்துட்டு கொஞ்சம் வந்துட்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்கு, ஃபீல் பண்ணீங்கன்னா பரவாயில்ல சரிங்களா, ஏன்னா எக்ஸசைஸ் வந்து நல்லா டெஸ்ட் பண்ணி கொடுக்கும். இதுல பாருங்களேன் as tall as-னு இருக்கும் இருக்கா, as tall as அப்படின்னு as tall as, as போட்டு adjective போட்டு as இப்படி எழுதலாம், இல்ல இங்க பாக்குற மாதிரி so போட்டு adjective போட்டு as எழுதலாம் அப்படியா, so போட்டு adjective போட்டு as எழுதலாம் சரிங்களா. No other animal is more graceful than the elephant. கரெக்ட் தான், கரெக்ட் தான், அதுவும் கரெக்ட் தான் சரிங்களா. So graceful as இல்ல as graceful as, அதுவும் கரெக்ட் தான். As graceful as, as happy as, as fat as, as tall as, பார்த்தோம்ல அது எல்லாம். அடுத்தது வெரி ஃபியூ பிளேசஸ் இன் இந்தியா, ரொம்ப கம்மியான பிளேசஸ் தான், ஆர் ஆஸ் பியூட்டிஃபுல் ஆஸ், சொல்லாமா ஆஸ் பியூட்டிஃபுல் ஆஸ் கரெக்ட். அடுத்து நோ அதர் கேர்ள் இன் த வில்லேஜ் இஸ் மோர் ஸ்மார்ட் ஆஸ்லாம் வராது, இதெல்லாம் வராது, மோஸ்ட் ஸ்மார்ட் ஆஸ் வராது, என்ன வரும் ஆஸ் ஸ்மார்ட் ஆஸ், இதெல்லாம் புக்கில் இருக்கிற எக்ஸர்சைஸ் சரியா, எல்லாமே உங்களுக்கு ஆன்சரோட சேர்த்து இருக்குது. நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக என்ன பண்ணலாம், இதை பார்க்கலாம், பார்க்கும்போது நல்லா ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசனுடைய நல்ல ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். நீங்கள் பார்க்க வேண்டிய விஷயமே இந்த இந்த இடம் தான், இந்த ஏரியா தான், இந்த ஏரியான்னா இந்த ஏரியா, இந்த டிஃப்ரென்ஸ் மட்டும் கண்டுபிடிச்சிட்டீங்க அப்படின்னா முக்கால்வாசி வேலை முடிஞ்சிருச்சு சரிங்களா, முக்கால்வாசி வேலை இதிலே முடிஞ்சிடும். இதுக்கப்புறம் நம்ம அட்வான்ஸ்ட் கிளாஸுக்கு போவோம், எல்லா டாப்பிக்லையும் பேசிக் கவர் பண்ணிக்கிட்டே இருக்கோம், ஒரு ரவுண்டு முடிச்சுட்டு ரிவிஷனை நல்லா போட்டுட்டு அதுக்கப்புறம் அட்வான்ஸ்டுக்கு போவோம், எல்லா டாப்பிக்லையும் அட்வான்ஸ்டாக போவோம் சரியா, எல்லா டாப்பிக்லையும் டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசன், சென்டென்ஸ் பேட்டர்ன், எதுலனாலும் பார்த்த டென்சஸ் எல்லாத்துலேயுமே போவோம். ஃபஸ்ட்டு பேசிக்கான விஷயங்கள் புரியுதான்னு பார்த்துக்கோங்க, ஏன்னா இது கிராமர் பார்த்தீங்களா, நம்மளை மிரளை விடுற சப்ஜெக்டாக இருந்திருக்கு, அதனால எனக்கு பயமாக இருக்கும் சொல்லி கொடுக்குறதுக்கு, கிளாஸஸ் ஸ்லோவாக போகுது ரிப்பீட் பண்ணுறாங்கலாம் சொல்கிறாங்கல்ல, ஆனால் என்ன சிக்கல்னா எனக்கு பயமாக இருக்கும், ஐயையோ புரிஞ்சிடா புரியாமல் போயிடக்கூடாதேன்னு ஒரு பயம் இருக்கும், அதனால தான் திரும்ப 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 சொல்லி ஸ்லோவாக போகுது. ஸோ கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது தான் முக்கியம், புரியுறது தான் முக்கியம், புரிஞ்சுக்கிட்டே இருக்கட்டும் ஆட்டோமேட்டிக்காக மார்க் வந்துக்கிட்டே இருக்கும், புரியுதா அப்படின்னு மட்டும் பாருங்க, மனப்பாடம் பண்ண வேண்டாம், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற கான்செப்ட் தான் நிறையா சரியா. டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணலாம். தேங்க்யூ.